Hi friends, in the video வந்து என்னடா போன வீடியோ மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமா, நம்ம காலபைரவர் கோயில் இருந்து கிளம்பையில பக்கத்துலயே ஒரு அம்மன் கோயில் இருக்குனாங்க. அந்த கோயிலும் வந்து நல்ல ஃபேமஸ். ப்ளஸ் வந்து கோயிலும் அந்த முன்னாடி பெரிய சிலை இருக்கும் அப்படினாங்க. அதான் போய் பார்த்துட்டு போகலாம். நீங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். நீங்க இந்த வீடியோ காலபைரவர் வீடியோ பார்க்கலனாக்கா மேல லிங்க்ல போடுறேன். நீங்க வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், லொக்கேஷன்லாம். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். போயிட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த ரூட் கொஞ்சம் இன்னும் நல்லா டென்ஸாக போவோம் நாங்கள். பெர்சி காலபைர டெம்பிள்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். அந்த கோயிலேருந்து தாண்டி 2வது லெஃப்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ போகலாம். சும்மா சொல்லக்கூடாது, ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இந்த ரூட் பக்கத்தில் ஆரஸ்பதி மரமோ இல்லை எந்த மூலிகையான்னு தெரியல, ஸ்மெல் செம்மையாக இருக்குது. அந்த மூலிகை காற்று சொல்லுவாங்கள்ல, இதுக்குள்ளே சூப்பராக அடிக்குது. கரெக்டாக எந்த சைட் திரும்புன்னு தெரியல. அங்கே ஒரு அண்ணன் வராரு, கேட்டே போகலாம். ப்ரோ, இங்கே அந்த அம்மன் கோயில் இருக்குல்ல, அது எப்படி ப்ரோ? இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஆ, ஓகே. நல்லா கிராமம் மாதிரி இருக்குங்க பார்க்குறது. ஊர் சைட்லாம் போனால் அப்படியே இருக்கும். குரங்கு வேறு இருக்குது இங்கே. ஆனால் குரங்கு அதிகம் போகலாங்க. காலபைரவர் கோயிலில் கூட குரங்கு பார்த்தேன். சும்மா இருக்குது. ஏன்னா நீ வேற நோண்டி விடுற கொண்டு போகுது. கரெக்டாக காலபைரவர் கோயிலேருந்து 2வது ரைட்டுங்க. இது கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இங்கேயே டிஃபன் சாப்பிடலாம் போலப்பா. கடைலாம் நிறையா இருக்குது. நம்ம இப்போ கருமாரி அம்மன் கோயிலில் தான் இருக்கோம். இங்கேயும் லொக்கேஷன் சூப்பராக தான் இருக்குது. வர டிரைவிங் அந்த ரைட் அதையும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப இங்கே உள்ள இன்டீரியராக இருக்கே, அவ்வளோ ஃபேமஸாக இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா கடையெல்லாம் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து பொம்மை கடை, இந்த கிட்ஸுக்கெல்லாம் நல்லா இருக்குது. கூட்டம் இருக்குது. கோயில் வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இந்த ரூட் காட்டுறோம் பார்த்தீங்களா, அது வழியாக தான் போனோம் அப்படின்னாங்க. அங்கே தான் நான் சொன்ன அந்த பெரிய சிலை இருக்குது. அதுக்கு பின்னாடி பெருமாள் கோயில் வேறு இருக்குது. 100 சில்லற பெருமாள் சிலைகள் வச்சுருக்காங்களாம். ஸோ வந்தீங்கன்னா நம்ம வந்து ரூட்லேயே இதுக்குள்ளே பைக்கு இப்போ தான் பார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன் நாங்கள். ஸோ இந்த ரூட்டில் போனோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக மழை தான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் தமிழ்நாட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகிறத பற்றி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது வந்து லோக்கலில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு வருமானமாகவும் சரி, நம்மளுக்கும் போய்ட்டு வரதுக்கு ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. ஆனால் இதனால் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அது தப்பு நம்ம மேலே தான். வந்து போகிற நம்ம பொறுப்பாக இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது? Om Shri Karimali Koil entrance பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய கோயில் போல சூப்பரா இருக்கு एक्चुअली வந்து கோயிலுக்குள்ள வந்து எதுமே அலோட் இல்ல போட்டோ புடி கூடாதாம் பிளஸ் வந்து செல் ஃபோன்ஸ் அலோட் இல்ல கேமராலாம் வைபே இல்ல கோயில் வெளிய பாத்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும் இந்த மலை சூப்பரா இருக்கு ஒரு ரைடா இருந்தாலும் சரி ஒரு டிவோஷனலா இருந்தாலும் சரி இங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ வந்தீங்கன்னா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆவீங்க சோ மேல்மருவத்தூர் வரவங்க எல்லாமே இங்க வந்துட்டு தான் போறாங்க ஆந்திரா கர்நாடகா நம்ம சென்னையில இருக்கும் பக்கத்திலே தான் நம்மளுக்கு தான் தெரியல சோ கண்டிப்பா வந்து பார்த்துட்டு போங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு டைமாவும் இருக்கும் டிவோஷனலாவும் இருக்கும் गाइस அந்த கோயில்ல இருந்து நம்ம அம்மன் கோயில்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தனே ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது கொஞ்ச தூரம் வந்தோனே ஒரு ஏரி இருக்கு பாருங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதான் லாஸ்ட் ஸ்டாப் இதுக்கு அப்புறம் வழி இல்ல ஒரு ஏரி இருக்கு லொகேஷன் சூப்பரா இருக்கு தார்மரா இருக்கு So ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்விரான்மென்ட் நீங்க பார்க்கணும் அப்படின ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இது வாங்க வந்தீங்கன்னா அந்த காலபைரவர் டெம்பிள் அது சான்ஸே இல்ல அது இருந்த லொகேஷன் அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்ல நம்ம அம்மன் கோயில் அதுவும் சூப்பரா இருந்துச்சு அத தாண்டி வந்தனே உள்ள கொஞ்ச தூரம் வந்தனே ஒரு ஏரி வேற இருக்கு சோ நல்ல டைம் பாஸ் பண்ணிட்டு போலாம் கண்டிப்பா வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க And thank you.